உணவுல வந்து இந்த தரத்தை பார்க்காத அமைச்சர்களை வைத்து கொடுத்தோம்னா குழந்தைகளினுடைய அந்த செரிமான உறுப்பானது என்ன ஆகும்? தெரியாம அந்த குழந்தைங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய செரிமான உறுப்புக்கு வந்து யார் பதில் சொல்லுவா? அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்? அதே மாதிரி யார் செய்கின்ற செயலை வைத்துதானே அவங்களுக்கு பட்ட பெயர்? இவர் கண்டினியூஸா அழுகிய முட்டை கொடுத்தா இவங்களை வேற என்ன பெயர் வச்சு கூப்பிட முடியும்? அழுகிய முட்டை தான். அழுகிய முட்டை கீதா ஜீவன் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது இன்னும் ட்ரெண்ட் ஆகணும். அழுகிய முட்டை கீதா ஜீவன் கூப்பிட்டதே கம்மி என்ன கேட்ட, அதுவே குறைவு, அதுவே குறைவு. இன்னும் கூட இன்னும் நல்ல புனைப்பெயர்கள் வைத்தே கூப்பிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்று இருக்காங்க குழந்தைங்க. எல்லாச்சி குட்டி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. என்னங்க பெரியார் பெரியார் என்ன தூக்கி வச்சுட்டு நீங்க கொண்டாடுறீங்க? உங்களுக்கு எல்லாமே அப்படியே சமுதாயத்தை சீரழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பெரியாருடைய பேரன்களிடம் நான் கேட்கின்றேன், உங்களுடைய தாயையும் நீங்கள் பெற்றெடுத்த மகள்களையும் உங்களால் வேறொரு கோணத்தில் பார்க்க முடியுமா? வெட்கமே இல்லாமல் பெரியாரினுடைய பேரன்கள் என்று சொல்லி திரிகின்றீர்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக் கழகத்தின் அகில பாரத இயக்குனர் திருமதி சவிதா போஜன் அவர்கள். அவங்கள தான் வரவேற்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ரீசெண்டா நேத்திக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பேசினதுதான் சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் ட்விட்டர்லாம் அழுகன முட்டை கீதா ஜீவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த முதல் கட்ட அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முட்டை அந்த மேல இருக்கக்கூடிய இங்கு ஒழுகி உள்ள போயிருச்சு, அதனாலதான் முட்டை அழுகி போச்சுங்கிற ஒரு கருத்தை அவங்க வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? திராவிட ஆட்சியினுடைய அவலம், தமிழகத்தினுடைய தலையெழுத்து, திராவிட மாடல் என்கின்ற பெயரிலே இவர்கள் நடத்துகின்ற அலப்பறைகள், சீரழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய நாளொரு எடுத்துக்காட்டு, அமைச்சர்களினுடைய கல்வி அறிவும் தகுதியும் எந்த அளவிற்கு தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். கீதா ஜீவன் அவர்கள் ஒரு அமைச்சர், தமிழகத்தினுடைய அமைச்சர். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள துறையினுடைய அதனுடைய சீரியஸ்னஸ் சொல்லுவாங்க, அது என்னங்கிறது அவருக்கு அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இந்த திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். தகுதியினுடைய அடிப்படையில் வந்தவர்கள் அல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தகுதியினுடைய அடிப்படையில் வந்திருந்தாதான் எல்லாத்தையுமே அதற்கு தகுந்தார் மாதிரி எடுத்திருந்திருப்பார். அவருடைய மகனை வந்து இளவரசனாக்கி அவர் அரசனாக தனது தந்தையின் பெயர் சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில மற்ற எல்லா அமைச்சர்களுக்குமே அது போல ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களே தவிர ஒவ்வொரு துறைக்கும் ஏற்றவாறு அமைச்சர்கள் சரியாக புரிந்துணர்வு உள்ள அமைச்சர்களா? குறைந்தபட்சம் படித்தவர்கள் எல்லோருமே அறிவாளிகள் அல்ல. அதாவது படிப்பிற்கும் ஆட்சி அமைப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதனால்தான் அந்த படிப்பு என்பதனை ஒரு குறைந்தபட்ச தகுதியாக எப்பொழுதுமே அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. தலைவர் என்பவன் ஒரு படிப்பாளியாக இருக்க வேண்டும், யாரும் சான்றிதழ் கொடுத்து வர வேண்டிய அவசியம் கிடையாது என்பது உண்மை. குறைந்தபட்ச கல்வி அறிவு, எழுத்தறிவு, படிப்பறிவு இருந்தால் போதுமானது. ஆனால் புரிதல் அதிகம் இருக்க வேண்டும். அதாவது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், காலத்திற்கும் நிலைக்கும் ஏற்றவாறு தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மூடர் கூடமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளது என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்னவென்றால் இத்தனை தகுதிகளுமே இல்லாத வகையில் தான் இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள் என்பதனை கீதா ஜீவன் அவர்கள் இன்னும் தெள்ளந்தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல கூறிவிட்டார். இந்த தகுதி இல்லாத அமைச்சர்கள் ஆட்சி செய்வதனால்தான்
இந்த தமிழகம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறேன். மேம், ஆனா அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள்ல பயன்படுத்தின முட்டைய இன்னொரு நாள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கலர் கலரா சீல் வைக்கிறோம். ஸோ அரசாங்கம் இதற்கான முயற்சி எடுத்துட்டு தானே இருக்காங்க. மக்களுக்கு தகுதியான முட்டைகளை கொடுக்கணும், அதாவது மாணவர்களுக்கு தகுதியான முட்டை கொடுக்கணும், தரம் இல்லாத முட்டைகளை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அரசாங்கம் சார்பா அமைச்சரும் தெளிவா தானே இருக்காங்க. அதாவது குழந்தைகள் உண்ணக்கூடிய முட்டை அது சரியா, இதே அமைச்சருடைய வீட்டிற்கு செல்லுகின்ற முட்டை எப்பவாவது ஒரு நாள் ஆகுது அழுகிய முட்டை போயிருக்கா? அவங்க எப்பவாவது எனக்கு வந்து அழுகிய முட்டை வந்திருக்கு. நீங்க வந்து கடையில விற்கிற எந்த முட்டைக்குமே சீல் வைக்கலைங்க. கடைக்காரர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தானே நம்ம வாங்குறோம். எப்பவாவது நம்ம கடையில இருந்து வாங்கும் பொழுது அழுகிய முட்டையை வந்து நம்ம வெகுவா வாங்குற மாதிரியான செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கடையில வந்து கண்டினியூஸா அழுகிய முட்டையை வந்து போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு கடை இருக்கா தமிழகத்துல? யாராவது உங்களுடைய கடையில வந்து அழுகிய முட்டைகளை விற்கிறாங்களா? ஏதாவது ஒரு கடைக்காரர்கள் ஆமா நாங்க வந்து நாட்பட்ட முட்டைகளை விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா? ஒருவேளை இவங்க வந்து இந்த சீல் போடுறதுக்கே ஒரு மாசம் எடுத்துக்கிறாங்களான்னு பாருங்க. ஏன்னா அரசு இயந்திரம் வந்து ரொம்ப ஸ்லோவா, மிக 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 நிதானமாக, நிதானமாக இல்ல சோம்பேறித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துலயும் ஸ்லோ. அதே மாதிரி இந்த முட்டை வந்து அதுக்கு ஒரு சீலை வைக்கிறதுக்கே இவங்களுக்கு வந்து எப்படியோ ஒரு ஒரு மாசம் கால இடைவெளியிலதான் அந்த சீலே போகுமா இருக்குமா என்னமோ. என்னன்னா இதெல்லாமே வந்து வெறும் பிதற்றல் தான். இதெல்லாம் சும்மா வாக்குவாதத்திற்காக சொல்லலாம். அதாவது யாருக்கு அது அதோட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, யார் அமைச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ஆள், அவருடைய கடமை உணர்வு என்ன, இது எங்க போகுது, அது யார் சாப்பிடுறாங்க, குழந்தைகள் சாப்பிடுகின்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்க மேல் இருக்கக்கூடிய எந்த அளவிற்கு அந்த கடமை உணர்வு அவங்களுக்கு இருக்கு, கரெக்டா செயல்படணுமே என்ற அந்த பயம், இது எல்லாமே இருந்தாதான் இது போல குறிப்பாக உணவை பொறுத்த மட்டும் இந்த தர கட்டுப்பாடுங்கிறது வந்து இந்திய அளவுல நம்ம வந்து ஒவ்வொரு உணவுக்கும் இப்ப வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகி கொண்டிருக்கின்ற எல்லா உணவுப் பொருட்களுக்கும் சரி, உள்நாட்டில தயாரிக்கின்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் சரி, தர கட்டுப்பாடுங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் மத்திய அரசும் கொடுக்கிறது, மாநில அரசும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனா அரசால அரசு பள்ளிகள்ல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து ஒரு தயாரிக்கிற பொருளும் கிடையாது. முட்டைங்கிறது அது கோழியுடைய முட்டை, அது ஒரு இயற்கையான பொருள். அந்த இயற்கையான பொருளை சரியான டைம்ல அதை கலெக்ட் பண்ணி சரியான டைம்ல டெலிவரி பண்ணிட்டு அதுல ஒரு காம்ப்ளெக்ஸுமே கிடையாது. அதுல என்ன பிரச்சனை, சாரி, ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. அதுல என்ன இஷ்யூஸ் இருக்க போகுது? ஏதாவது ஒரு சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்து அதை கலெக்ட் பண்ணி சரியான இடத்திற்கு சரியான கால அளவீட்டுல வந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா இதுல பிரச்சனைகளே இல்லையே. அப்போ இதை தாண்டி இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்ற போது எங்கெல்லாமே மிக ஏதாவது ஒரு இத கமிஷன் அடிக்க முடியுமா? இந்த இந்த பைசா இதை வச்சு இதையும் பிசினஸா பார்க்க முடியுமா? இதுல இருந்தும் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? இதுல இருந்தோ கப்பம் கட்ட முடியுமா அப்படிங்கறத இந்த பிசினஸ், இதை ஒரு பிசினஸா பாக்குறாங்க எல்லா அமைச்சர்களும். இப்படி பிசினஸா பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா இந்த முட்டைகள் எல்லாமே வீணா போறத ஸ்கூலுக்கு அனுப்புவோம், என்ன ஒரு நாள் கம்ப்ளைண்ட் வரும், ரெண்டு நாள் கம்ப்ளைண்ட் வரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு இது அடிஷ்னலா கொடுக்கறது தானே, வீட்டுலதானே குழந்தைங்க சாப்பிடுறாங்க, ஸ்கூல்ல அடிஷ்னலா கொடுக்கறது தானே, அவங்க சாப்பிடாம போறாங்க. பட் கவர்மெண்ட்ல இருந்து கரெக்டா காசு வந்துடும், எல்லாருக்குமே கரெக்டா கமிஷன் வந்துடும். இதுதான் இவங்களுடைய தீமே தவிர குழந்தைகளுக்கு எதற்காக சத்துணவு, சத்துணவுல வந்து எதற்காக முட்டை, அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட வந்து நிவர்த்தி செய்வதற்காக தான் அந்த முட்டை. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அரசும் பங்கு வகிக்குது. அந்த அளவிற்கு அரசினுடைய கடமை எதிர்கால இந்தியாவோடு இருக்கின்றது என்பதை எல்லாம் மறந்துட்டு ஒரு வியாபார நோக்குல தான் இதை பாக்குறாங்க. இந்த திட்டம் இல்லைங்க, எந்த திட்டம் எடுத்தாலும் வியாபார நோக்குதான். அரசு பொது மருத்துவமனைகள்ல இருந்து இது எல்லாமே அந்த உயிர் மக்களுடைய உயிரை உயிர் சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய உடல் சம்பந்தப்பட்டது. இதற்கும் கூட நீங்க மற்றதற்கெல்லாம் தான் அப்படி செய்யறீங்கன்னா ஒரு மனசாட்சி இல்லாம உண்ணுகின்ற உணவிலும் கூட இந்த வியாபாரத்தன்மையை புகுத்தி சாதாரண ஏழை எளிய பெற்றோர்களினுடைய குழந்தைகள் இந்த உணவை நாடி வந்து உண்ணக்கூடிய குழந்தைகளினுடைய அவர்களுக்கான அந்த மரியாதை இல்லாமல் அவர்களுக்கான அவங்களை வந்து இதுக்கு
கணக்குலயே எடுத்துக்கலாம் நான் சொல்றேங்க. அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் இப்படி 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 ஒரு ரீசன் சொல்லிட்டு கடந்து போயிருவாங்களா? அவங்க வீட்டு குழந்தையே அந்த ஸ்கூல்ல படிக்கிறது அந்த முட்டையே தெரியாம சாப்பிட்டுச்சோ இல்ல கிடைச்சிச்சோ இல்ல போயிச்சோ, இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில இந்த கீதா ஜீவன் வந்து இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஆயி போச்சுன்னு சொல்லி நார்மலா ஒரு ஆன்சரை சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? அவங்க ஏதாவது சாப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவர்களுடைய அந்த உடல் உபாதைகளுக்கும் உயிருக்கும் வந்து யார் பதில் சொல்லுவா? எதுல உண்ணுகின்ற உணவு பொருள்லையும் கூட இந்த ஒரு ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் எல்லாமே அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து பிரதிநிதிகளா தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்து என்னங்க பிரயோஜனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு? உங்களால கேர் எடுத்துக்க முடியலன்னு நீங்க எதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்க? உங்களால ஒரு விஷயத்துல சரியாக உங்களால் செயல்பட முடியாத பொழுது அந்த பொறுப்பை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களால மெத்தனமா இருக்க முடியுதுன்னா மெத்தனமா இருந்துட்டு போங்க. சீரியஸ்னஸோட ஒரு விஷயத்த வந்து உங்களால் அணுக முடியும், பொறுப்புணர்வோடு இருக்க முடியும்னா மட்டும் அந்த குறிப்பிட்ட பதவியை நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த அளவிற்கு கூட விழிப்புணர்வு இல்லையா? அந்த அளவிற்கு கூட படிப்பறிவு இல்லையா? என்ன ஆன்சர் பண்றாங்க? இங்கு போட்டாங்களாமா? அந்த இங்கு வந்து மழையில இருந்ததாமா? இது என்னங்க இது ஆன்சரு? தார்பாய் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டுல காசு இல்லையா? தார்பாய் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டுல காசு இல்லையா? மழையில முட்டைகள் எல்லாம் நனைந்தது, அந்த இங்க் எல்லாம் இறங்குற அளவுக்கு இங்க வந்து யார் யூஸ் பண்ண சொன்னா? அதாவது ஒரு இங்க் வந்து அந்த முட்டை ஓடுல இருந்து இறங்கி உள்ளே செல்கிறதுனா அப்ப அந்த அளவுக்கு அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய இங்க் எல்லாத்தையும் யார் எப்படி யூஸ் பண்ணலாம்? சீல் பண்றதுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒவ்வொரு முட்டையையும் சீல் பண்ணி தான் கொடுக்குறாங்கிறது என்னங்க ஒரு 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 இது ஒரு ஒரு பதிலா இது நான் கேக்குறேன். இது வந்து ஒரு பதிலாக எப்படி எடுத்துக்க முடியும் நான் கேக்குறேன். இப்போ ஒவ்வொரு முட்டையையும் இவங்க சீல் பண்ணுவாங்களாமா? அந்த சீல்ல வந்து என்ன கெமிக்கல் இருக்கு? அது முட்டைக்கு உள்ள ஊடுருவி போய் உள்ள இறங்கி முட்டையை அழுக செய்யும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சீலை வந்து எப்படி அரசு அனுமதிக்கிறது? அந்த மாதிரி சீல் பண்றதுக்கு எப்படி அனுமதிக்கிறது? சரி, இப்ப ஒன்னும் ஆகல, அந்த முட்டை நார்மலாவே போகுது, அதை வேக வைக்கிறாங்க தானே. அப்ப என்ன ஒவ்வொரு முட்டையும் கழுகி எடுத்து தொடச்சி எடுத்துதான் இவங்க வந்து தண்ணியில வந்து கொதிக்க வைக்கிறாங்களா? இவங்க வந்து பாயில்டு எக்ஸ் தான் கொடுக்குறாங்க, வேக வைத்த முட்டைகளை தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சீல்ல இருக்கக்கூடிய அந்த இங்கோட தான் முட்டையை வேக வைக்கணுமா? அப்ப அதனால எந்த உடல் உபாதையும் குழந்தைகளுக்கு வராதா? அவ்வளவு கெமிக்கல் இறங்கி உள்ளே ஏறக்கூடிய அளவிற்கு கெமிக்கல் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து அரசு அனுமதிக்கலாம்? இவங்க எப்படிங்க இதை ஒரு பதிலா சொல்லலாம்? செய்கின்ற தவறு ஒரு முறை நடந்ததுன்னா இமீடியட்டா அந்த கான்ட்ராக்டர் யாருங்கிறத பார்த்து அவரை மாற்றி ஒரு தரமான கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணி அந்த கோழி பண்ணைகளினுடைய பராமரிப்பை பார்த்து எந்த அளவிற்கு வேகமாக முட்டைகள் பண்ணைகளிலிருந்து பள்ளிகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த தவறு இனிமேல் ஏற்படாது, இதற்கு இதுதான் காரணம் என்று ஜெனியூனான ரீசன் சொல்லலாம் இல்லையா? ஆமா, நாட்பட்ட முட்டைகள், ரொம்ப நாளா இருந்த முட்டைகள், அழுகிய முட்டைகள், அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தால் நீங்க சொல்லலைனாலும் கவனக்குறைவால இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா இன்னி இதுக்கப்புறம் இது நடக்காம நாங்க பாக்குறோன்ற மாதிரியாவது ஒரு பதில் சொல்லலாம் இல்லையா? முட்டைகள்ல சீல் போச்சு, அதனால உள்ள போச்சு, அதனால அழுகி போச்சுங்கிறதெல்லாம் இதுல தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது முட்டாள்களாகத்தான் இந்த அமைச்சர்களுக்கு தெரிகிறார்கள். இந்த திராவிட கட்சிக்கு எல்லாமே இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு ஏளனம் ஆயிட்டாங்க. ஏழைகள் என்றாலும் அரசை நம்பி இருக்கின்ற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு மனிதனையுமே மறந்து போச்சுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மக்களை பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்ப இளக்காரமா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு மனிதர்களா இவங்க மதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாங்கன்னா எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த ஏழையின் குழந்தைகள் நாளை இந்த தேசத்தை ஆளும் அளவிற்கு, நம்ம தேசத்தினுடைய பிரதமராய் வரக்கூடிய அளவிற்கு அறிவும் செறிவும் மிகுந்த அந்த குழந்தைகளாக இவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. இப்ப நாளை இந்தியாவை உருவாக்க போகின்ற அந்த மழலைகளினுடைய எதிர்காலம் இவர்களது கண்ணுக்கு தெரியவில்லை. இவர்கள் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் ஏழை பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், இவர்கள் ஆளுவதற்காக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் சம்பாதிப்பதற்காக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஏதோ ஒன்று ரோட்டில் கிடக்கின்ற நாயை போலவும் ரோட்டில் போகின்ற மற்ற மிருகங்களைப் போலவும் அந்த ஏதோ ஒன்றை போலதான் இந்த பிள்ளைகளையும் இவர்கள் கருதுவதனால் இந்த பொறுப்பற்ற பதில்கள் இவர்கள் வாயிலிருந்து வருகிறது.
இந்த தேசத்தில் யார் எதற்கு பொருள் பொருளளவில உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எந்த அளவில எப்படி இருந்தாலுமே கூட இந்த தேசத்தினுடைய பிரதிநிதிகள் என்கின்ற உணர்வு வேண்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோர் மீதும் தனக்கு கடமை இருக்கிறது என்கின்ற உணர்வு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே கல்லாதவராயினும் ஏழைத்தாயின் மகனானாலும் இந்த தேசத்தின் மீதும் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரின் மீதும் மதிப்பு வரும். இவர்களை போல சுயநலம் மிக்கவர்களால் இந்த தேசத்தை ஆள முடியாது, இந்த நாட்டை ஆள முடியாது, சரியாக ஆட்சி செலுத்த முடியாது. இந்த இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் தன்னுடைய வீட்டு குழந்தைகளாக கருதவும் முடியாது. நம்ம வந்து தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்த திராவிட மாடல் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்க நோக்கமா இருக்கு. அத நீங்க அப்படியே சொன்னா பிரச்சனை இல்ல. அவர்களுடைய பதில்ல தப்புங்கிறீங்களா? கீதாஜனுடைய பதில்ல தவறுன்னா உங்களுடைய எதிர்வினை அப்படின்னு இருக்குல்ல, உங்களுடைய எதிர்வினை எப்படி காட்டுறீங்கன்னா அழிகன முட்டை அமைச்சர் அப்படிங்கிறீங்க. உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அழிகன முட்டை அமைச்சர் தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. இது எப்படி சரியா இருக்கும்? என்ன இவர் என்னன்னு சொல்லி கூப்பிட முடியும்? அவங்களை வேற என்னன்னு கூப்பிட முடியும்? ஏதாவது ஒரு முறை ஒரு தவறு அழைத்திருந்திருந்தால் அப்ப வந்து ஒரு தவறு நடக்குது. அதாவது ஒரு இது என்னன்னு சொல்ற எரர், அதாவது ஏதாவது ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருதுன்னு வச்சுக்கலாம். அமைச்சருக்கு வந்து அவர்களுடைய கவனத்தை தாண்டி அவர்களுடைய பொறுப்புணர்வை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு தவறுனா ஃபர்ஸ்ட் அமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஃபர்ஸ்ட் மனப்பக்குவம் வேணும் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியலையா? அது உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்கின்ற எண்ணம் இருந்து ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை என்றாலுமே கூட அந்த பிரச்சனை மறுமுறை நடக்காமல் பார்த்து கொள்ளும் அளவிற்காவது ஒரு பொறுப்புணர்ச்சியாவது வேணும். அந்த ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லை. அந்த 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 தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதை பார்க்க வேண்டும்னு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வும் இல்லை. இன்னும் மெத்தனமா எதையாவது பதில் சொல்லலாம், மக்கள் மறந்துடுவாங்க, இப்படிதானே நடக்கும், எதிர்கட்சிகள் சொல்லிட்டு போறாங்க, யார் என்ன செஞ்சிட முடியும், இந்த மாதிரியான மனநிலை இருக்கிறவங்களை அழுகிய முட்டை கீதா ஜீவன் கூப்பிட்டதே கம்மி என்ன கேட்டா, அதுவே குறைவு, அதுவே குறைவு. இன்னும் கூட இன்னும் நல்ல புனைப்பெயர்கள் வைத்தே கூப்பிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்று இருக்காங்க. குழந்தைங்க எல்லாச்சி குட்டி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, கொஞ்சமாவது அவங்க ஒரு ஒரு பெண் தானே, ஒரு ஒரு ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் குழந்தைகள் மேல வந்து எப்பவுமே கவனம் அதிகமாக தானே இருக்கும். எப்படி இவங்களால அப்படியே இந்த விஷயத்த கடந்து போயிட முடியுது? திரும்ப திரும்ப அந்த 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 பிரச்சனை திரும்ப திரும்ப அந்த அழுகிய முட்டைகளை அவர் லிஸ்டே சொல்லியிருக்காரு எந்தெந்த டேட்லன்னு சொல்லி. அப்ப கண்டினியூஸா ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு ஏதுவா விட்டுட்டு அவங்க சும்மா கடந்து போறாங்கன்னா அவங்களை அப்படி விட்டுற முடியுமா? பேசத்தானே சொல்லணும், கேட்கத்தானே செய்யணும், ட்ரெண்ட் ஆகத்தானே செய்யும். அப்பவாவது திருந்துவாங்களான்னு தானே பார்க்க முடியும். அப்போ நீங்க அது சரிதான் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க, அழுகிய முட்டை கீதா ஜீவன் தான் இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அழுகிய முட்டையை கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அதான பிராண்டு. நீங்க நல்லபடியா பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன இருக்கோ இப்படியே கர்ம வீரர் காமராசர்னு கொடுத்த மாதிரி, ஏன்னா கர்ம வீரர் அவ்வளோ செயல்களை செய்தவர், கல்வியை கொண்டு வந்தவர்னு அவ்வளோ செயல்களை செயலாற்றியவர்ன்றதுனால கர்ம வீரருக்கு கர்ம வீரர்னு சொல்லி நம்ம இது கொடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நல்லதோ கெட்டதோ அவருக்கு அவர்களுடைய இயக்க தலைவர் நல்ல கவிஞர், அதை நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். நல்ல எழுத்தறிவாளர், அது தெரிஞ்சதுதான் கற்பனைவாதி, அதனால அவருக்கு கலைஞர்ன்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க, அது நம்ம ஒத்துக்கத்தானே செய்யறோம். அதே மாதிரி யார் செய்கின்ற செயலை வைத்துதானே அவங்களுக்கு பட்ட பெயர். இவர் கண்டினியூஸா அழுகிய முட்டை கொடுத்தா இவங்களை வேற என்ன பெயர் வச்சு கூப்பிட முடியும்? அழுகிய முட்டை தான் அழுகிய முட்டை. கீதா ஜீவன் என்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அது இன்னும் ட்ரெண்ட் ஆகணும். அழுகிய முட்டை இன்னும் நாளைக்கு வந்து வேற ஏதாவது, இப்ப அழுகிய முட்டை கொடுத்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல்ல வந்து வேற நம்ம செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அங்க என்னென்ன பொருள் வந்து என்னென்ன நிலைமையில இருக்கோ. கடைசியில வந்து பள்ளிகளில வந்து இப்ப எல்லாத்துக்குமே புரோட்டீன் சத்துல இருந்து மற்ற சத்துக்கள் எல்லாம் குறைவா இருக்கின்றது. பள்ளிகளுக்கு வந்து மீன் உணவு வகைகள் எல்லாம் கொடுத்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் நிலவி கொண்டு வந்தன ஒரு காலத்துல. அவர்களுக்கு ஏதாவது அங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுக்காக மாமிச உணவுகள் கூட நம்ம வழங்கலாம்ன்ற மாதிரியான நிறைய கல்வி அறிவு இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீன் வகையான மீன் மாத்திரைகள், மீனுடைய எண்ணெயுடைய மாத்திரைகள் எல்லாமே ஒரு காலத்துல கொடுக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது கூட கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இதே ஒரு மாமிச உணவு ஏதாவது கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அதுலயும் அழுகி இது கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நிலைமையை நினைச்சு பாருங்க.
முட்டையில இருந்து, முட்டையும் ஒரு ஒரு நான் வெஜிடேரியன் தான். அப்ப முட்டையில இருந்து இப்படியே இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே, இந்த சீரியஸ்னஸே இல்லாத ஒரு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா, வேற மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரும்போது இந்த உணவுல வந்து இந்த தரத்தை பார்க்காத அமைச்சர்களை வைத்து கொடுத்தோம்னா குழந்தைகளினுடைய அந்த செரிமான உறுப்பானது என்ன ஆகும்? தெரியாம அந்த குழந்தைங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய செரிமான உறுப்புக்கு வந்து யார் பதில் சொல்லுவா? அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்? இந்த ஃபுட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க, அது வேற வேற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து அதை சரி பண்ணவே முடியாது, குழந்தைகள் ரொம்ப சீரியஸா ஆயிடுவாங்க, சில குழந்தைகளுக்கு அது ஒத்தே வராது. அப்ப இந்த அளவிற்கு ஒரு மெத்தனமான அமைச்சரை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி இப்ப நீங்க கூப்பிடலன்னா திருப்பி இந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டுதான் இருப்பாங்க. பிராண்ட் பண்றத மக்களுக்கு உரிமை இருக்குதானே? அவர்கள் செய்த செயலை வைத்துதான் அவரை அவங்கள பிராண்ட் பண்ண முடியும். அவர்கள் செய்த செயல் அழுகிய முட்டை கொடுத்தது, ஆகவே அவர்கள் அழுகிய முட்டை கீதாஜீவன். அதே போல இப்ப உதயநிதி அவர்கள் ஒரு பைக் ராலி கிளம்பியிருக்காரு. எதற்காக அப்படின்னு சொன்னா, இளைஞரணி இரண்டாவது மாநாடு நடக்கும் போது அந்த மாநாட்டிற்கான தீமை என்ன வச்சிருக்காங்களா, மாநில உரிமைகளை மீட்போம். மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவங்க பாஷையில ஒன்றிய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, சோ அதை மீட்கணும் அப்படின்னு சொன்னா திமுகவில மட்டுமே முடியும் அப்படின்ட்டு ஒரு பைக் ராலி கிளம்பியிருக்காரு. மாநில உரிமைகள் எல்லாமே இப்ப யார் கையில இருக்கு, யாருகிட்ட இருந்து யார் மீட்கணும்? ஏன்னா இந்த உதயநிதிக்கு வந்து இப்பவுமே அந்த எதிர்கட்சியிலதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாரோ? ஏங்க உங்க கையில தான் உதயநிதி அவர்களே, உங்கள் கையில் தான் ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு துறையின் அமைச்சர், அவரவர் துறை உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அமைச்சர்களிடம் அவரவர் துறை இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. யார் உரிமையை யார் மீட்பது நான் கேட்கிறேன். இவங்க வந்து எங்க இருந்து மீட்கணும்? உங்க கடமை உங்க கையில தாங்க இருக்கு, உங்க கிட்ட இருந்துதான் மீட்கணும்னு நாங்க பாரதிய ஜனதா கட்சியில நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒழுங்கா செய்யலன்னு. யாருகிட்ட இருந்து நீங்க மீட்கணும்னு நான் மீண்டு போறதுக்கு நீங்க எங்க இருக்கீங்க, எந்த உலகத்துல இருக்கீங்க? கடந்து வாருங்கள் திரு உதயநிதி அவர்களே, நீங்கள் இருக்கின்ற அந்த கனவிலிருந்து தெளிந்து வாருங்கள். நீங்கள் வென்றாகி விட்டது, வென்று 2 வருடங்கள் கடந்தாகி விட்டது. நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றிலே பறந்தோடி விட்டது. இன்னமுமே இன்னும் ஆட்சியும் அதிகாரமும் உங்களிடம்தான் இருக்கின்றது. நீங்கள் அமைச்சராகி விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த துறையின் அமைச்சர், எதிர்கட்சி அல்ல. நீங்கள் தான் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள், மீட்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்பதை முதலில் உதயநிதி உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப என்னன்னா, பைக் ரேலி போறாங்க இவங்க, என்னன்றாங்கன்னா ஏதோ பெரியாரினுடைய பேரன்கள் என்றாகவும் பேரன்களாகவும் எல்லாம் மற்றவர்கள் எல்லாமே கோட்சையுடைய பேரன்களை இவர்கள் வந்து எதிர்ப்பதாகவும் அவங்களை வந்து விரட்டுவதாகவும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க பெரியாரோட பேரன் தான், நாங்க ஒத்துக்குறோம். நீங்க பெரியாருடைய பேரன் தான், நாங்க ஒத்துக்குறோம். ஏன்னா பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு அதை சொல்லுவதற்கே சங்கடமாக இருக்கின்றது. ஆண்களிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் வந்து உங்களது உடல் தேவைகளை தீர்ப்பதற்காக உங்கள் தாயையோ அல்லது உங்களது மகள்களையோ கூட நீங்கள் அணுகலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார். அவ்வளோ பெரியார் அந்த பெரியார், சரியா? அதாவது நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்காக இந்த தமிழகமே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்னு இல்லை. எல்லா பெண்களுமே வாழக்கூடிய பகுதி தான் இந்த தமிழகம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாருடைய பேரன்கள் என்று பறைசாட்சி கொண்டு திரிபவர்கள் எல்லாருமே சிந்தனைகள் ஒழுங்கில்லாதவர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை முழுவதுமாக சீரழித்து விட்டு ஒரு வக்கற்று போன பிள்ளைகள் எல்லோரையுமே ஒருங்கிணைத்து விட்டு, சாதி மதத்திலிருந்து நாங்கள் மீளுகிறோம் சாதி மதத்திலிருந்து நாங்கள் மீளுகிறோம், சாதி கோட்பாட்டிலிருந்து மீளுகிறோம் என்கின்ற ஒற்றை கருத்தை பெரியார் வழங்கியதை போல பறைசாட்சி கொண்டு இந்த கலாச்சாரத்தை முழுவதுமாக அழித்து குடும்ப உறவுகளுக்கு நடுவே இருக்கின்ற ஒரு நல்ல பிணைப்பை நமது தேசத்தை, அதுதான் நம்ம தேசத்தினுடைய உயிர் நாடி, அதை முழுவதுமாக வேறறுத்து விட வேண்டும் என்று கிளம்பி இருக்கின்றவர்கள் தான் என்ற பெரியாரினுடைய பேரன்கள் என்று சொல்லி திரிகின்றவர்கள். பெரியாரினுடைய பேரன்கள்னு சொன்னீங்கன்னா, நீங்க மார்க் தட்டி சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் சொன்ன ஒவ்வொன்னையும் நீங்க செய்வீங்களா? உங்களது தாயையும் உங்களுக்கு பிறந்த மகளையும் உங்களால் அப்படி நினைக்க முடியுமா? பெரியாருடைய பேரன்களிடம் நான் கேட்கின்றேன்,
உங்களுடைய தாயையும் நீங்கள் பெற்றெடுத்த மகள்களையும் உங்களால் வேறொரு கோணத்தில் பார்க்க முடியுமா? வெட்கமே இல்லாமல் பெரியாரினுடைய பேரன்கள் என்று சொல்லி திரிகின்றீர்கள். ஜாதி என்கின்ற ஒன்று பின்னப்பட்ட ஒன்று, வஞ்சனையால் பின்னப்பட்ட ஒன்று. நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு யாரும் செல்ல தேவையில்லை. அதிலிருந்து வெளிவர வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். ஒன்றாக சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இன்னல்களை களைய வேண்டுமே தவிர, யாரோ ஒருவரை கொண்டாடி ஏதோ ஒன்றை செய்வதாக சொல்லி இருக்கின்ற உயிர் நாடியை, தேசத்தினுடைய உயிர் நாடியை, கலாச்சாரம் என்கின்ற உயிர் நாடியை அழித்து விட்டு இந்த தேசத்தை சீரழிவுக்கு கொண்டு செல்வது எல்லாம் போராட்டம் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் உதயநிதி, கோட்சையுடைய பேரன்கள் என்று நீங்கள் யாரை சொல்லுகின்றீர்கள்? கோட்சையுடைய பேரன்கள் என்று நீங்கள் யாரை சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் யார்? மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு நீங்கள் யார்? எதற்காக இது போல ஒரு திரிப்பு? உங்கள் பணிகளை ஒழுங்காக செய்திருந்தாலே போதுமானது. இன்னமுமே கட்சிகளையும் கட்சியை கட்டமைப்பதற்காகவே உங்களது பணிகள் சென்று கொண்டிருக்கின்றதே தவிர, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் உங்களது கவனமானது முற்றிலுமாக இல்லை. இது தெள்ளம் தெளிவாக தெரிகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உதயநிதி அவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், ஒன்னா தீகா மேடையில போய் நின்று சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்றாரு, இல்லைன்னா இந்த பைக் ரேலி கார் ரேலின்னு போய் என்னன்னு சொல்றாரு, கோட்சையோட பேரன்களை ஒழிப்போம், நம்ம பெரியாருடைய பேரன்களாக நாங்க புறப்படுறோங்கிறாரு. எங்க போனாலும் இந்த கட்சி வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரே தவிர, ஒரு ஒரு அமைச்சராக அவருடைய வேலையை வந்து பாக்குறதே இல்லை. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னங்க பெரியார் பெரியாருன்னு தூக்கி வச்சுட்டு நீங்க கொண்டாடுறீங்க? உங்களுக்கு எல்லாமே அப்படியே சமுதாயத்தை சீரழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. குடும்ப உறவை வந்து முழுவதுமாக சீரழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படிங்க அந்த பெரியார் சொன்ன அந்த வாசகத்தை உங்களுக்கு தாயிடம் போய் நீங்கள் காண்பித்து, பெரியாரு பெரியாரை போல பெரியார் இந்த வாசகத்தை இருக்கிறார் உங்களால் காண்பிப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? இப்படியும் பெரியார் சொல்லியிருக்கிறாரு, நாங்க பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் சொல்லிக்கிறதுக்கு எத்தனை ஆண் மகன்களுக்கு இந்த தமிழகத்தில் தைரியம் இருக்கின்றது? உங்க நீங்கள் வெளியில் வரும்பொழுது தாய் தாய் தாயை பார்த்து தாயை வணங்கிவிட்டுதான் நீங்கள் எல்லோரும் வருகின்றீர்கள். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்கள் மகள் உங்கள் வீட்டில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இது போல மேன்மையான குடும்ப உறவுகளை மட்டுமே வைத்து கட்டிய ஒரு அழகான கோபுரம் இந்த இந்திய தேசம். இதுக்குள்ள இருந்துட்டு பெரியார் சொல்றாரு, கண்டபடி சொல்லுவாரு, நீங்க அவரை வந்து தலைவராக தூக்கி தலையில வச்சு ஆடுவீங்க, என்னை போல தாயாக மகளாக இருக்கின்ற எல்லாருமே அதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமா? உங்களுக்கு கொண்டாடுவதற்கு வேறு தலைவர்கள் இல்லையா? எதற்கு எடுத்தாலும் வன்மம், எங்க பார்த்தாலும் வக்கிரம். இத்தனையுமே மனசுக்குள்ள வைத்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை முற்றிலுமே மறந்துட்டு இந்த வக்கீரத்தை வந்து புகுத்துவதிலேயே முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருப்பவர் உதயநிதி. இதிலிருந்து மாறி வர வேண்டும். தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், பெரியார் என்று எல்லோருமே சொல்லுகின்ற ஈவே ராமசாமி அவர்களுடைய மொத்த வாழ்க்கை வரலாறையும் புரட்டி பாருங்கள். அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். முன்னுக்கு பின் பிறனா முன்னுக்கு பின் முரணாக ஒரு கருத்தை ஒரு சமயம் கூறியிருந்தால் அதற்கு எதிர்கருத்து, அதே கருத்தில் எதிர்கருத்து மற்றொரு சமயம் கூறியிருக்கின்றார். இது போல குடும்ப உறவுகளையும் பெண்களினுடைய தன்மையையும் கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். நாகரிகம் என்கின்ற முறையில என்னென்ன எல்லாம் பேசி இருக்கின்றார். அவர் எத்தகைய இவரை எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஜாதி ஒழிப்பு என்கின்ற ஒன்றுதான், யாருங்க யாருங்க நம்மளுடைய ஜாதிக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது யாருங்க? தமிழக அரசு இந்த எஸ்சி எஸ்டிங்கிற கொடுக்குற சர்டிபிகேஷன் எல்லாம் டோட்டலா ஒழிச்சுடுமா? நாங்க எல்லாருமே தயாரா இருக்கிறோங்க. தமிழக அரசால இப்பொழுது ஜாதி சான்றிதழ் கொடுக்காமல் ஒரு அரசாங்கத்தை எல்லோருமே சமம் என்று அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லு செல்லும் அளவிற்கு தைரியம் இருக்கின்றதா? இவர்களுக்கு ஜாதியை செய்து வைத்து அரசியல் செய்ய வேண்டும். அந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்வதற்கு யாராவது ஒருவரை முன்னுதாரணம் கூற வேண்டும். ஆகவே பெரியார் என்ற ஒரு ஒரு ஒன்றை வைத்து, பெரியார் என்கின்ற ஒன்றை வைத்து இவர்களை இவர்கள் இந்த அரசியலை அப்படியே நடத்தி விடலாம். ஏன்னா அதை தாண்டி இவர்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து கலாச்சாரத்தை பற்றி பேச முடியாது, திருவள்ளுவரை பற்றி பேச முடியாது, தமிழகத்தினுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னா மதம் இந்து மதத்துக்குள்ள போயிடுமே. எங்கேயுமே எதுவுமே போய் யாரையுமே தலைவரா ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மண்ணையும் இந்த இயற்கையும் மதிக்கிற மாதிரி போக முடியாது. எகைன் அது இந்து மதத்தினுடைய கோட்பாடுக்குள்ள போயிடுவேன்.
அதாவது ஒரு தலை இல்லாத முண்டமா இருக்கக்கூடிய ஒரு திராவிடத்திற்கு ஒரு தலையா இவங்க அந்த பெரியாருடைய கொள்கைகளை முன்னிறுத்துறாங்க. ஏன்னா இவங்க மதமின்றி இந்த ஜாதியின்றி இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல யாராவது எங்க மேட்ச் ஆகுறாங்கன்னா இவர்தான். இவருக்கு மதம் ஜாதி இல்ல, மதம் இல்ல ஜாதி இல்ல, வரைமுறையே கிடையாது. குடும்பமோ குடும்ப வரைமுறைகளும் கிடையாது, எந்த வரைமுறையுமே கிடையாது. ஆனா பரவாயில்லன்னு அது அவர் அவர் அவருடைய தலைவரா இவங்க வந்து இவரை மாத்தி வச்சுட்டு சும்மா அப்படியே முன்னாடி ஒரு 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 ஷோ காமிச்சுக்கிட்டே நடத்திட்டு இருக்கிறாங்க. நீடிக்காதுங்க, நீடிக்காது. இந்த பெரியாரிசம் என்பது, இந்த திராவிட பாடல் என்பது இனிமே நீடிக்காது. ஏன்னா ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிடுச்சு. இப்போ சமூகம் வந்து சீர்கெட்டு போயிடுச்சு. ஒரு நெறிமுறையோடு வாழ்ந்த வாழ்க்கையில கிடைத்த நிம்மதி இப்பொழுது நிறையற்று போகின்ற வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்கல. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயாச்சு, திரும்பி வரணும். நம்ம எப்ப எப்படி வரணும்னா, நிச்சயமாக ஜாதி என்கின்ற ஒன்று பிறப்பின் அடிப்படையில யாருமே உயர்வு தாழ்வு இல்லை என்பது அனைவரும் உணர்ந்த ஒன்று. இதெல்லாமே இடையில அதாவது ஒரு நல்ல நெல் வயலிலே முளைத்த களைகள் போல அதை அகற்றி விட்டு சரியான நெல்லை சரியாக அறுவடை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாம் இருக்கின்றோம். மிக அழகான ஒரு கோட்பாடுக்குள்ள, ஒரு அழகான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள, ஒரு அழகான பாரதத்துக்குள்ள அனைவருமே நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற இந்த ஜாதி போன்ற சிறு சிறு கட்டமைப்புகள் எல்லாமே, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே களையப்பட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை நாம் களைவோம், களைந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அப்படி இல்லை. நமது சட்டத்திட்டமும் அரசும் அதற்கான அரசாகத்தான் நமது தேசமும் இருக்கின்றது. ஆகவே இன்னமும் இது போல பழைய பிதற்றல்களை பிதற்றி கொண்டு தேவையற்ற ஒருவரை தலைவராக்கி கொண்டு அவரது கோட்பாடுகள் தான் இந்த தேசத்தினுடைய கோட்பாடுகளாக திரித்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் யாரோ ஒருவரை முன்னிறுத்தி கொண்டு போகின்ற இந்த தமிழக அரசினுடைய போக்கை, இந்த தமிழக அரசியலமைப்பு சட்டத்தில் அமைச்சர்களாக இருக்கின்ற இவர்களை போன்றவர்களுடைய போக்கை வெகுவாக தமிழக மகளிர் சார்பாக கண்டிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.